Hello viewers, இப்போ நான் உங்களுக்கு டைப் கிளாஸ் எடுக்க போறேன். இதுதான் டைப்ரைட்டிங் மெஷின். பாத்துக்கோங்க. இதுல எப்படி நம்ம பேப்பர் ஃபர்ஸ்ட் செட் பண்ணதுனா ரெண்டு ஷீட் வெச்சுக்கணும். ரெண்டுத்தையும் இதுதான் டைப்ரைட்டிங் ஷீட். இது ஸ்டேஷனரி மார்க்கெட்ல கிடைக்கும். நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் இப்படி சேமா வச்சுட்டு பேப்பர் ரிலீஸ் பேப்பர் செட் பண்ணுறது. இது ரிலீஸ் பண்ணுறது. ரிலீஸ் பண்ணிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். பேப்பர் எடுத்துட்டு ரொட்டேட் பண்ணி நம்ம நேராக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பேப்பர் செட் பண்ணி இங்கே மார்ஜின் ஜீரோவில் இருக்கணும். ஜீரோவில் வச்சு பிடிச்சி செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டா ஜீரோவில் வச்சா நம்ம இங்கே டென்லேருந்து அடிப்போம். 10 தான் மார்ஜின். 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே லைன் ஸ்பேஸ். இது பார்த்தீங்கன்னா லைன் ஸ்பேஸு. இது சிங்கிள் லைனு, அப்புறம் 1.5, டபுள் லைனு, 2.5, 3 வரைக்கும் இருக்குது. நம்ம எது வேணுமோ அதை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 வச்சு நான் அடிக்கிறேன். எப்படின்னு பார்த்துக்கோங்க. மார்ஜின் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இதுதான். இது வந்து நம்ம சிஸ்டமில் எப்படி இருக்குமோ அதே தான். சிஸ்டமில் எப்படி இருக்குமோ அதே கீஸ் தான். சிஸ்டம் வச்சுருக்கிறவங்க நான் எப்படி டைப் பண்ணுறேன்னு பார்த்து அந்த மெத்தடில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் இந்த நம்ம இந்த சென்டரில் உள்ள இந்த ரோ தான் ஃபஸ்ட்டு அடிக்கணும். அதுக்கு எதுன்னு பார்த்தா ஏ ஃபஸ்ட்லேருந்து ஏ அடுத்து எஸ் டி எஃப் வரைக்கும் வரும். அப்புறம் ஜிஎஃப் ஸ்பேஸ் எடுத்துட்டு செமிகோலன் எல் கே ஜே ஹெச் ஸ்பேஸ் ஏ எஸ் டி எஃப் டிஎஃப். இதே தான் நமக்கு கண்டினியூஸாக அப்படியே அடிச்சுட்டே போனீங்கன்னா இந்த சென்டரில் உள்ளரோ ஃபஸ்ட்டு நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். இது நல்லா ப்ராக்டிஸ் ஆனால் தான் நம்ம அடுத்த எக்ஸசைஸ் போகலாம். வீட்டில் இருக்கிறவங்க இதை ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இப்போ செட் பண்ண மிஷின் லைன் முடிஞ்சோடனே நமக்கு பெல் சவுண்டு வரும். பெல் சவுண்டு வந்தோடனே நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். நெக்ஸ்ட் லைனுக்கு இதை ரிமூவ் பண்ணி இதை கொண்டு வந்துடணும். ஃபஸ்ட்லேருந்து திருப்பி அதே அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஃபிங்கர்ஸ் கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். இந்த எக்ஸசைஸ் இங்கே வச்சுக்கணும். எக்ஸசைஸ் இங்கே வச்சுக்கிட்டு அப்படியே அதே பார்த்து அடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் பிக்கப் ஆகும். இதுதான் டைப்ரைட்டிங்கில் நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் செகண்ட் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். என்னோடய வீடியோஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்துடும். நீங்கள் இதை பார்த்தே டைப்பிங் ஈஸியாக பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லா ஸ்பீடு வரும், ஃபாஸ்ட்டு வந்துடும். ஃபாஸ்ட்டு டைப்பிங் வர்றதுக்கு இதை ரெகுலராக நீங்கள் பண்ணி செஞ்சீங்கன்னா சிஸ்டமில் ஈஸியாக டைப் பண்ணலாம். இதில் 20 எக்ஸசைஸ் இருக்குது. இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நமக்கு ஸ்பீட் ப்ராக்டிஸ் ஆகிடும். அதுதான் ஓகேவா? ஓகே விவஸ்.